சார், நான் விக்ரம் அந்த படத்தினுடைய டைரக்டர். இந்த புது வசந்தம் படம் எப்படி சார் இருக்குது? அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசாமல் ஊரை பார்த்து போங்க சார் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்ன அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அது நிஜமாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை தாண்டிய பிறகு தமிழ்நாட்டில் 80-90% ஆண்பெண் நட்பை யாரும் தவறாக நினைக்கிறது இல்லை. ஆனால் விஜய்க்கு ஒரு பிஆர்ஓ மாதிரி தான் இருந்தேன். ஓ 24/7 வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். கதைகள் 1000 நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருப்பீங்க. கதைகள் 1000 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கதைகளையுமே நமக்கு கொடுத்த ஒரு இயக்குனர், வெட்டரன் டிரெக்டர். இன்ஃபேக்ட் 100 டேஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இப்பவும் இதுக்கு மேலேயும் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எஸ், சில படங்கள் அதை கொடுத்துட்ருக்கு, அது வந்து ஒரு ரேர் சினாரியாவோ மாறிக்கிட்டு இருக்கா. நான் தன்னோட லைஃப்ல எடுத்த படங்கள் எல்லாமே 100, 150, 175, 200, அதையும் கிராஸ் பண்ணி 270 அப்படின்னு எல்லாரோட மனதிலும், இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆடியன்ஸ் மனசிலும் ஜனரஞ்சகமாக இடம் பிடித்த இயக்குனர், இயக்குனர் சங்க தலைவர், டிரெக்டர் திரு விக்ரமன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். சார், உங்களோட ஜேர்னி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சினிமாவில் வந்து ஒரு இடம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் முதல் படம் புது வசந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசருக்கு, ஆடியன்ஸுக்கு, எல்லாருக்குமே ஒரு பெரிய புது வசந்தமாக அமைஞ்ச படம். ஏன்னா 180 நாட்களுக்கு மேலே ஒரு படம், அதுவும் முதல் படம் அப்படிங்கிறது அவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஸோ முதல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது சார். O247க்கு உங்கள் டைமை நீங்கள் ஒதுக்கினதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. அதாவது இப்போது சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் வந்து பொள்ளாச்சி இன்சிடெண்ட். நல்லா பழகி ஒரு ஆண்மகனை நம்பி அவங்க கூட சென்ற ஒரு பெண்ணை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நாளில், யாருனே தெரியாத ஒரு 4 பேர் எங்கேயோ ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கியிருக்காங்க, அவங்கள நம்பி வரக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்கக்கிட்ட எவ்வளோ ஜனரஞ்சகமாக நடந்துக்கிறாங்க ஒரு 4 பேர் அப்படின்னு ஒரு வேல்யூஸை சொன்ன ஒரு படம். ஸோ முதல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அந்த கதை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்போது இருக்கிற ஆடியன்ஸ், அது ஞாபகம் இருக்கு? இல்லை, அது இந்த Day 1 ஃபஸ்ட்டு வந்து அந்த கதை எனக்கு தோணு வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ ஒரு நாள் நைட்டில் வந்து அந்த அப்சரான ஒரு லாட்ஜ் இப்போ இல்லை, கோடம்பாக்கத்தில் லிபர்ட்டி தியேட்டருக்கு எதிராக இருந்தது. அந்த அப்சரா லாட்ஜில் நானும் இன்னும் 2 நண்பர்களும் தங்கியிருந்தோம். நாங்கள் டெய்லி நைட்டில் வந்து ராத்திரி ஒரு 10 மணி 10:30 மணிக்கு மேலே வந்து அந்த குவாலிட்டின்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே டீ சாப்பிட்டுட்டு அந்த பாலத்தில், கோடம்பாக்கம் பாலத்தில் இங்கேருந்து ஏறி அங்கே மகாலிங்கபுரம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்ப அப்படி கதை பேசிட்டே நடந்து வருவோம். அப்போது ஒரு நாள் நான் சொன்னது தான் அந்த கதை. அது வந்து என் நண்பர்கள்லாம் இதெல்லாம் சாத்தியமாக எப்படி 4 ஆண்களோட ஒரு பெண் வந்து நட்பாக இருக்க முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் ஏன் முடியாது, நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணேன். டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு கேப், ஒரு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இடைவெளிக்கு பிறகு, அதுக்கப்புறம் வந்து புதிய பாதை படம் முடித்தவுடனே நான் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் டைரக்ட் பண்ணணுன்ற முயற்சியில் இருந்தேன். அப்போ சௌத்ரி சாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவர்கிட்ட முத முதல்ல அந்த கதையை அவர்கிட்ட தான் சொன்னேன். அது அஸ் அ ப்ரொடியூசராக, அஸ் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், அது அதுக்கு முன்னாடி என்கிட்ட உதவி, அப்போவே நான் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட 4 அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் எல்லாருமேட்டையும் சொன்னேன், அவங்க எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு நான் கதை சொன்னது சௌத்ரி சார்கிட்ட. அப்போ நான் என்ன நினச்சிட்டு போகிறேன் அப்படின்னா, கதை கேட்பாங்க, அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்து, அப்போல்லாம் இப்போவும் அந்த ட்ரெண்ட் இருக்குது, கதை கேட்ட உடனே யாரும் நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டருடைய டிமாண்ட் அதிகமாயிரும், எனக்கு அது வேணும் இது வேணும், என் சம்பளம் இப்படி வேணும், எனக்கு ரைட்ஸ் வேணும், இப்படிலாம் கேட்டுருவாங்கன்ட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பார்க்கலாம், ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, ஒரு 1 மாதம் கழிச்சு வாங்கன்னு ஒரு 2-3 மாதம் இழுத்தடிச்சு, பரவாயில்லப்பா உன் கதை ஏதோ பரவாயில்ல, எனக்கு ஓகே சுமாராக படுது, நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா கரெக்டாக எடுத்தனா அது ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பெருசாக செலவு பண்ணாமல் ரொம்ப ரீசனபிளாக எடு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணி தான் படமே கொடுப்பாங்க. ஆனால் சௌத்ரி சார் அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்டு முடித்த உடனே அப்படியே கண்ணை மூடினார். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா, அவர் வந்து எனக்கு கீழே அந்த அவருடைய இந்தி பிரச்சார சபா வீட்டில் கீழே அவருக்காக நிறைய ப்ரொடியூசர்கள் காத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பெரிய லீடிங் ஃபைனான்சியர் அவர், எனக்கு அப்போ என்ன மாடி அவர் ரூம் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் எனக்கு 10 நிமிஷம் தான் டைமு, நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, 10 நிமிஷத்துக்குள்ளே கதை சொல்லி முடிங்கன்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் வந்து ஆர்வ கோளாறுல பாட்டு வர சீனில் பாடி காமிச்சு, அழ வேண்டிய இடத்துல அழுது, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்து, நானே அந்த எல்லா கேரக்டராகவும் மாறி நடித்து கதை சொல்லி முடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த 1.5 மணி நேரமும் அவர் பொறுமையாக கேட்டார். கேட்டு முடித்தோடனே அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடினார். ஒரு 3-5 செகண்ட்ஸ் கண்ணை மூடிருப்பார், என்ன யோசிக்கிறான்னு தெரியல. அந்த 5 செகண்ட்ஸுக்குள்ளே எனக்குள்ளே 1008 எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. பட் கண்ணை திறந்து பார்த்து சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு கதை, சூப்பராக இருக்குது, நிச்சயமாக பெருசாக ஓடும், நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும், எனக்கு இது படம் பண்ணுறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை, நான் இமீடியட்டாக படம் பண்ணுறேன், பட்ஜெட் மட்டும் எனக்கு ரீசனபுளாக எனக்கு ஒத்து வந்ததுன்னா நான் இமீடியட்டாக எடுக்கிறேன், என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு கேட்டார்.
எனக்கு ஐடியா இல்லை சார். ஃபஸ்ட்டு படம் நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் போட போகிறேன் எங்கெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்றத கன்சல்ட் பண்ணிட்டு டூ டேஸ் கழித்து ஒரு சண்டே அன்றைக்கி நான் ஃப்ரைடே அவர்கிட்ட கதை சொல்கிறேன் ஃபஸ்ட் டே நான் சண்டே அன்றைக்கி உங்களை வந்து பார்க்குறேன் சார் பட்ஜெட்டோட அப்படின்னு. உடனே அவர் சொன்னார் பட்ஜெட் மட்டும் எனக்கு ஓகேவாக இருந்தால் உடனே ஆரம்பிச்சிருவோம், அடுத்த நாளே நம்ம மியூசிக் கம்போசிங் ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிடுவோம், படத்தை உடனே எவ்வளோ சீக்கிரமாக ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவோம்னாரு. அப்படியே என்னால் நம்பவே முடியல, எங்கேயோ வானத்தில் மிதக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வெளியில் வந்தேன், வெளியில் வரும்போது என்னுடைய அசிஸ்டன்ஸ் நாலு பேர் ரொம்ப ஆன்சைட்டியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னேன் ஓகே ப்ரொடியூசருக்கு அதை ரொம்ப பிடிச்சி போச்சு, பட்ஜெட் ஓகேன்ட்டு படம் ஆரம்பிச்சிடன்னு சொல்லிட்டாரு, நாளையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி பிரச்சார சபாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மவுண்ட் ரோடு வரைக்கும் பிளாசான்னு ஒரு தேட்டர் இருந்தது காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு பக்கத்தில், இப்போ இல்லை, அந்த தேட்டர் வரைக்கும் நடந்தே போய் நைட் ஷோ அங்கே வந்து கிழக்கே பூமுறையில் செகண்ட் ரன் ஓடிட்டுருக்கு. அந்த படம் நைட்டில் போய் பார்த்துட்டு அதில் பூவார சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதை வந்தாச்சுன்றது ஏதோ எங்களை சந்தோஷப்படுத்தின மாதிரியான ஒரு இதாக இருந்தது. ஸோ இந்த டே ஒன்ல கதை கேட்ட ப்ரொடியூசர்லேருந்து அதுக்கப்புறம் காத்த படத்தில் நடித்த நடிகர்கள்லேருந்து படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு அதே மாதிரி படம் ப்ரொஜெக்ஷனில் பார்த்த அத்தனை ஃபிலிம் பர்சனாலிட்டிஸும் சரி கிரிட்டிக்ஸும் சரி எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருந்தது, இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்றதான் எல்லாருடைய ஜட்ஜ்மெண்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, முதல் படம் எனக்கு அது, அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி நான் தமிழ்நாட்டிலே இல்லை, நான் மூகாம்பிகை கோயிலுக்கு வரதா பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் வேண்டுதல் இருந்தது. அதனால் நான் படம் ரிலீஸ் அன்றைக்கி நான் நேராக முதல் நாளே கிளம்பி நான் மேங்களூர் போய் அங்கேருந்து உடுப்பி போயிட்டேன். உடைப்பில் படம் இங்கே காலில் ஸோ ரிலீஸ் ஆகும்போது நான் அங்கே வந்து மேனப்பியார்கியா படம் பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, எஸ்டிடியும் கிடையாது, அப்போ எஸ்டிடியும் வரல, அப்போ ட்ரெங்கால் மட்டும்தான். ஏதாவது பேசணும்னா ட்ரெங்கால் போட்டு பேசணும், ஒரு ஹாஃப் அன் அவர் லைனில் வெயிட் பண்ணணும், கால் சம்டைம் கனெக்ட் ஆகும் சம்டைம் கனெக்ட் ஆகாது, இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நான் யார்ட்டையும் விசாரிக்கல, நான் கோயிலுக்கு போயிட்டு மெட்ராஸ் போயிட்டு நம்ம படத்தை ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸுக்கு அடுத்த நாள் தான் முகாம்பிகை கோயிலுக்கு போகிறேன். முகாம்பியை போய் வேண்டிக்கிட்டேன், அங்கேயே ஸ்டே பண்ணேன். அதுக்கடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி உடுப்பி வந்து உடுப்பிலேருந்து வெஸ்ட் கோஸ்ட் அந்த ட்ரெயினில் கிளம்பி நாங்கள் வர்றோம் சென்னைக்கு. அது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயா நின்று வரும்போது கொஞ்சம் பொறுமை மீற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 3 நாள் ஆயிடுச்சு, படம் ரிசல்ட் என்ன ஏது எது அப்படின்ற மாதிரி ஒரு தவிப்பு. இப்போ ட்ரெயின் வர ஸ்லோவாக போகிற மாதிரி நமக்கு ஒரு நம்ம ஒரு செய்தி வெயிட் பண்ணும்போது நிஜமாகவே அப்போ டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது மிட் நைட்டில் ஒரு 4 மணிக்கு கோயம்புத்தூர் வந்தது. என் ஃப்ரெண்டை சொன்னேன், என் கூட ஃப்ரெண்டு வந்தார், நம்ம இங்கேயே இறங்கிடுவோம் கோயம்புத்தூரில் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி கோயம்புத்தூரில் ஒரு லாட்ஜில் பெரிய லாட்ஜில் ரூம் எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் தங்கினோம். தங்கிட்டு காலையில் 6:30 சரி யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி ரிசல்ட்டு கேட்கலாம், அது வரைக்கும் யார்ட்டி ரிசல்ட் கேட்கல, 3 நாளாக என்ன ரிசல்ட்னே எனக்கு தெரியாது. காலைல 6:30 நான் ஃபோன் பண்ணி மெட்ராஸில் இருக்க என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வீட்டில் தான் ஃபோன் இருக்குது, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அந்த அசிஸ்டண்ட் அப்போ தான் தூங்கி, அவங்க முதல்ல அவங்க அம்மா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க, அவர்கிட்ட படம் என்ன ரிசல்ட்டு என்ன எப்படி இருக்குது என்னதுன்னு கேட்குறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் மேட்டர் இல்லை சார், தூக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாப்பில்ல. எனக்கு இந்த ஓகேன்றதுக்கு அர்த்தம் புரியல, ஏன்னா தமிழ் சினிமாவில் அன்னைக்கு இல்லை இன்னைய வரைக்குமே இந்த ஒரு படம் பார்த்துட்டு சுமாராக இருக்குது இல்லை பரவாயில்ல தேராது அப்படின்னா அதுக்கு சொல்கிற கமெண்ட்டே ஓகே தான், ஓகே ஓகே படம் தப்பிச்சிரும் இன்னும் தப்பெல்லாம் பண்ணாது அப்படிம்பாங்க. அப்படின்னா படம் சரியில்லைன்னு அர்த்தம், நல்லா இருக்குன்னா தான் படம் சூப்பர் சார் அப்படிம்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வரல, எனக்கு அதுவே ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணிச்சு. சரி இப்போ வேறு யார்ட்டையும் கேட்க முடியாது. அப்போது இதுக்கிடையில் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து ஒரு ஆட்டோவில் வந்தோம் லாட்ஜுக்கு, அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்குறேன், இப்போ April 14 நிறைய படம் வந்தது அதில் எந்த படம் நம்பர் 1 அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்து பொண்டாட்டி தேவை நம்பர் 1 சொல்கிறாங்க சார், அப்புறம் புது பாடகன் நம்பர் 1 சொல்கிறாங்க சார், அப்புறம் சத்யராஜ் சார் படம் உலகம் பிறந்தது எனக்காக கூட நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா அந்த 14 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த அந்த புது வசந்தத்தை தவிர 13 படத்தையும் அவர் சொல்கிறார், புது வசந்தத்தை சொல்லவே மாட்டேன்றார். எனக்கு அது ஒரு டென்ஷன், என்னடா அந்த புது. அப்போ நானாக கேட்டேன், எங்கள் புது வசந்தம்னு ஒரு படம் வந்திருக்காது, அப்படி படம் வந்திருக்காது சார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எனக்கு அது ஒரு ஷாக்கு, படம் வந்ததே தெரியாத அளவுக்காக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே லாட்ஜில் வந்து இருக்கும், லாட்ஜில் வந்து டுடே சினிமான்னு ஒரு போர்டு இருக்கும், அங்கே ரிசப்ஷனில் கேட்டேன், இங்கே இந்த டுடே சினிமான்னு இதில் எவ்வளோ படம் அங்கே கோயம்புத்தூரில் ஓடுற படம்லாம் எழுதி வச்சுருக்கீங்களே, இல்லை எந்த படம் நல்லா போகுது எது நம்பர் 1 தெரியுமான்னு, எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது சார் அப்படின்றார் ரிசப்ஷனிஸ்ட்டு. அப்புறம் ரூமில் போய் படுத்துட்டு காலில் இந்த மாதிரி மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணுறோம், அவர் ஓகேன்னு சொல்கிறாரு. ஒரு 9:30 தேட்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், தேட்டரில் யாரோ ஒரு கிளீனர் தான் குப்பை கொட்டுறது க்ளீன் பண்ணுற ஒரு லேடி தான் எடுக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னெல்லாம் தெரியாதுங்க தேட்டரில், இங்கே மேனேஜர் 10:30 தான் வருவார், மேனேஜர்கிட்ட வந்து கேட்டுங்கன்ட்டு ஃபோனை வச்சிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் டென்ஷன் தாங்க முடியல, இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நேராக கேஜி காம்ப்ளெக்ஸ்ன்றது பெரிய தேட்டரு, ராகம் தானம் பல்லவி மூணு தேட்டர், அதில் ராகம் தான் பெரிய தேட்டரு, 1200 சீட்டு கெப்பாசிட்டி. அந்த தேட்டரில் புது வசந்த ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய தேட்டரில் அந்த தமிழ்நாடு புறாமே புது வசந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆரம்பித்து சென்னையில் ஆனந்த் தேட்டரில் ரிலீஸு, உதயம், பாரத், இப்படி தான் பெரிய பெரிய தேட்டர் தான் ரிலீஸு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெரிய தேட்டரில் தான் அந்த படம் ரிலீஸ். எதுவுமே மீடியமோ சின்ன தேட்டரோ கிடையவே கிடையாது. எல்லா ஊர்லேயும், கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், சேலம் ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், எல்லா ஊர்லேயும். அப்போது நேராக தேட்டருக்கே போயிட்டோம். தேட்டருக்கு போயிட்டு வாசலில் டிக்கெட் கிளிக்கணுன்ட்டு தேட்டரில் போய் இறங்கும்போது என் கூட வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, பயங்கர க்யூ நிற்குது அட்வான்ஸ் புக்கிங்க்கு, அது ஓம் படத்துக்கு தான் நினைக்கிறாங்க பாரு, மேலே புது வசந்தம்னு பேனர் இருக்குது அப்படின்னு சொன்னாப்பில்ல. தேட்டரில் நிறைய பேனர் இருக்கும்ல. அப்போது இல்லை, நாலஞ்சு படம் ஓடுதல், ஏதோ ஒரு படத்துக்கு கூட்டம் இருக்கும், நம்ம படத்துக்கு இவ்வளோ க்யூவாக நிற்கிது அட்வான்ஸ் புக்கிங்க்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனது வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், நாங்கள் போகிறது ஒரு மண்டே, ஓகேங்களா. தேட்டரில் டிக்கெட் கிளிக்கிறவர்கிட்ட சொன்னேன், நான் அந்த படத்தினுடைய டைரக்டருங்க, புது வசந்தம்ன்ற படத்தினுடைய டைரக்டர், மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னே மாடியில் இருப்பார் போய் பாருங்க அப்படின்னாங்க. மாடிக்கு போனோம், அவர் ஜென்ரல் மேனேஜர் ரிசீவ் பண்ணார். சார், நான் விக்ரம், அந்த படத்தினுடைய டைரக்டரு. அந்த புது வசந்தம் படம் எப்படி சார் இருக்குது? அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசாமல் ஊரை பார்த்து போங்க சார் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அந்த இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரி, படம் வந்துட்டீங்க, படம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு பெல் அடித்தார். யாரோ ஒருத்தர் வந்தார், இவங்க வந்து இந்த படம் டைரக்டராக இவர் உள்ளே கூட்டு போய் உட்கார வையி அப்படின்னு சொன்னார். உடனே அந்த தேட்டர் ஸ்டாஃப் என்னை உள்ளே கூட்டு போனார். உள்ளே போனால் ராகம் தேட்டர் ஃபுல்லு, அவ்வளோ பெரிய தேட்டர் ஃபுல்லு, சீட்டே கிடையாது. நடுவில் வர்ற அந்த பாதைகள் இருக்குல்லையே மேலே படிக்கட்டு மாதிரி இறங்கி வருமே, அதில் ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் சேர் போட்டு என்னையும் என் ஃப்ரெண்டையும் உட்கார வைக்கிறாங்க. நான் படம் பார்க்குறேன், படத்தில் ஒவ்வொரு சீன் பை சீனு, அந்த எஸ்பெஷலி இந்த ஆடலுடன் பாடலே கேட்டு பாட்டு வரும், அதெல்லாம் ஆனந்த் பாபு டான்ஸுக்கெல்லாம் தேட்டரே ஆடுது, போடு தாளம் போடு பாட்டுக்கு ஆடுது, கிளைமாக்ஸில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமான்னு ரிப்பீட் சாங் சித்தார ஆரம்பிக்கிறா, பயங்கர கிளாப்ஸு, டைலாக்குக்கெலாம் கிளாப்ஸு, பெரிய ரிசல்ட்டு. அப்போ படம் முடிஞ்சு அவர்கிட்ட வந்து கேட்குறேன், என்ன சார் படம், படத்தை பற்றி நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் பாசிட்டிவாக ஒன்றுமே சொல்லாமல் அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஊரை பார்த்து போங்கன்னீங்க, படம் பெரிய ரிசல்ட்டாக இருக்கா சார் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ ட்விஸ்ட்டு வச்சிங்க படத்தில், உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்னா அதுக்கு தான் அப்படி பண்ணேன், முதல்ல ஒரு ஷாக்கோடு உள்ளே போயிருப்பீங்களா, இப்போ எவ்வளோ ஹாப்பியாக வரீங்க அப்படி தான். நாங்களும் அப்படி தான் புது வசந்தம் படம் பார்க்கும்போது இந்த நண்பர்கள் பிரிஞ்சிருவாங்களோன்னு நினச்சோம், ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்க எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த படம் நான் தமிழ்நாடில் இன்டர்நேஷ்னல் கிட்டு சிங்கப்பூர்லலாம் 100 days போச்சு, உலகம் பூரா கிட்டு. அது என்னென்னா அந்த படம் எடுத்ததில் எனக்கு என்ன சந்தோஷம், அந்த படம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றதுனால எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது, ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அப்ரோச். அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாத அல்ல சொல்ல தயங்குற ஒரு விஷயத்தை கையாண்டுட்டு அதை ரொம்ப மென்மையாகவும் கண்ணியமாகவும் சொல்லியிருந்தேன். ஆனந்த விடனில் வந்து விமர்சனத்தில் தான் எழுந்தாங்க, அந்த 4 பேர் ப்ளஸ் சித்தாரா நட்பை ஊசி முனை அளவு கூட கொச்சைப்படுத்தாமல் கடைசி வரைக்கும் கண்ணியமாக கம்பீரமாக நடந்து காட்டியிருக்கிறார் விக்ரமன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அப்படி எல்லா பத்திரிகைகளுடைய பாராட்டுதல்கள், வெகுஜனங்களுடைய பாராட்டுதல்கள், இன்றைக்கும் அந்த கிட்டத்தட்ட 40 வயசை தாண்டவங்க எங்கேயாவது என்ன பார்த்தாங்கன்னா, என்ன படம் சார் புது வசந்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் பொள்ளாச்சி சம்பவம் சொல்கிறீங்க, அது அரிதிலும் அரிதானா ரொம்ப ரேராக, அதாவது 1% இளைஞர்கள் தவறான பாதையில் இருக்கலாம், அது எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 500 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் ஆட்சியில் கூட அந்த மாதிரி கொடூரம் நடந்திருக்கு, கொடுமைகள் நடந்திருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் இல்லையே தவிர, அந்த மாதிரி செல்ஃபோன்லேயோ வெப்சைட்லேயோ ஆன்லைன்லேயோ பரப்ப முடியாத அளவுக்கு இருந்தால் கூட, இந்த பெண்களை பலாத்காரம் பண்ணுறது, பயமுறுத்துறது, மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 500-1000 வருடங்களுக்கு புராணத்திலேயே இருந்திருக்கு. துச்சாதனன் துயில் உரிந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும், ஓகேங்களா, அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் அந்த மாதிரியான ஒரு சில இளைஞர்கள் தவறு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக, ஒட்டுமொத்த இளைஞர்களை தவறாக சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுவும் குறிப்பாக எனக்கு இன்றைக்கி ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறது என்னென்னா, நான் அன்றைக்கி புது வசந்தம் எடுக்கும் பொழுது அது ஒரு கற்பனை கதை. எனக்கு தாசரி நாராயண ராவ் சார் கூட கேட்டார், இப்படி எங்கேயாவது நடக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியல, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நீ சொல்லியிருக்காது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. நான் அப்படி தான் நினச்சேன், இது வந்து நடக்குமான்னு தெரில, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அது நிஜமாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை தாண்டிய பிறகு தமிழ்நாட்டில் 80-90% ஆண்பெண் நட்பை யாரும் தவறாக நினைக்கிறதில்ல, அது வந்து பெற்றோர்களும் தவறாக நினைக்கிறதில்ல, அவங்களும் ரொம்ப கண்ணியமாக நட்பாக வெறும் நண்பர்களாக மட்டுமே, திருமணத்திற்கு பிறகும் கூட ஆண்பன் நட்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது, கண்ணியமாக இருக்குது, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் பெருமை. எஸ் சார், அதாவது அதை நினச்சி பார்க்கக்கூடாத காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, முடியாத காலகட்டத்திலே அப்படி ஒரு சினிமா மிக அழகாக எல்லாருனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அண்ட் நீங்கள் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருந்தது விக்ரமன் சார் அப்படின்னாலே. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க நல்லா வருவாங்க, நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ளே பரவலாக ஒரு பேச்சு இருந்தது. பட் நீங்கள் இந்த டெபியூ வரத்துக்கு முன்னாடி புதிய பாதையோட
பேடு வேணும்னு பார்த்திபன் சார் கிட்ட நீங்கள் கேட்டுதான்? ஆமாம், கேட்டு வாங்கினேன். அதை ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலே அதை பயன்படுத்தினேன். ஓகே, அந்த அந்த பேடில் தான் நீங்கள் கதை எழுது? அதில் தான் நான் எழுதுவேன். ஏன்னா நான் அது புதிய பதில நான் பயன்படுத்தின பேட் அது. இன்னும் அது என்கிட்ட பத்திரமா இருக்குது, பட் அது உடஞ்சி போயிடுச்சு. இன்னும் என்கிட்ட அது பத்திரமா இருக்குது. ஓகே, சில பொருட்களுக்குள்ள இருக்கக்கூடிய நினைவுகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த ஆர்பி சௌத்ரி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆர்பி சௌத்ரி சாரோட அறிமுகம் அண்ட் தொடர்ந்து நீங்கள் அவருக்கு லக்கி சாம், எத்தனை படங்கள் பூவே உனக்காக ஆகட்டும் இப்போ கூட படம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கேன். எனக்கு சில குடும்ப சூழல் காரணமாக நான் இப்போ படம் பண்ணாமல் இருக்கேன். இப்போ கூட அவர் வந்து விக்ரமன் உடனடியாக படம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாதத்துக்கு முன்பு கூட என்ன சொன்னார் அந்த மாதிரி, நான் எப்போ ரெடினாலும் அவர் படம் பண்ண தயாராக இருக்காரு. அது இல்லாமல் என் மகனை ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்துறதுக்கும் அவர் தயாராக இருக்காரு. ஓகே, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிஜமாவே. நீங்கள் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு குட் ஃபிலிம்ஸ் மட்டுமே நிறைய கொடுத்துருக்கீங்க, அதுதான் உண்மை கூட. பூவே உனக்காக, இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இளையதளை பற்றி வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக, ஒரு மாஸ் ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார், அனதர் சூப்பர் ஸ்டாராக மாறிக்கிட்டு இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்த, ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த ஃபிலிம் வந்து பூவே உனக்காக. அவரோட ஆக்டிங் பொட்டன்ஷியலை கொண்டு வந்த ஒரு படம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் ஹார்ட் ஒர்க்கர் தான், பட் அவருக்கான இந்த கதை அப்படிங்கிறது, ஏன்னா அப்போ அவர் நடிச்சிட்டு இருந்த படங்கள் வேறு. ஸோ அந்த ஞாபகத்துக்கு போகலாமா சார் கொஞ்சம்? இல்லை, அது என்ன அப்படின்னா, இந்த கதை பண்ணி முடிச்சிட்டேன். கதை பண்ணி முடித்தவுடனே சௌத்ரி சார்கிட்ட கதை சொன்னேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை பண்ணி முடித்த உடனே எனக்கு தோணின உடனே ஹீரோவாக எனக்கு மைண்டுக்கு வந்தது வந்து எனக்கு விஜய் தான், வேறு யாருமே வரல. ஆனால் அந்த நிமிஷத்தில் அந்த விஜய் படமே பார்க்கல, விஜய் படம் எதுவுமே பார்க்கல. சாங் வந்து அப்போ தான் சேட்டலைட் டிவிகள் வந்த புதுசு, ரெண்டே ரெண்டு பிரபலமான சேட்டலைட் டிவி மட்டும்தான் தமிழில் இருந்தது. ஓகேங்களா, அந்த டிவியில் பாடல்கள் போட ஆரம்பித்தாங்க. அப்போ விஜய் நடித்த ரசிகன் படத்தினுடைய பாடல்கள் போடும்போது அவருடைய டான்ஸு, அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப துருதுருன்னு இருந்தார், ரொம்ப இயல்பாக இருக்கார். அது மாதிரி சைல்டுஹுட்டில் அவர் நடித்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் இல்லையா, அதனால் இவர் அந்த கதைக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக நான் நம்பினேன். அதை இப்போ சௌத்ரி சார்கிட்ட சொன்னால் சௌத்ரி சார் ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கல, கொஞ்சம் தயங்கினார். உங்கள் படம் வேறு, உங்கள் இமேஜ் வேறு, அவர் நடிச்சிட்ருக்கிற படம் அது இமேஜ் வேறு, இது செட் ஆகுமான்னு எனக்கு பயமாக இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொன்னாலே அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களான்னு. இல்லை இல்லை சார், டெஃபினட்டாக அவர் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கார், இவர் நடித்தார் நிச்சயமாக அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகரே என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார்னா, குருவி தலையில் பனங்காய வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோ, எனக்கு என்னமோ இந்த பையன் இந்த கேரக்டர் தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் டே நாகர்கோவிலில் வந்து விஜய் தான் ஃபஸ்ட்டு வந்தார், விஜயும் சங்கீதா தான் ஃபஸ்ட் டே வந்தாங்க, பாக்கி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு 4 நாள் கழித்து லேட்டாக தான் வந்தாங்க. அப்போ அந்த நாகர்கோவிலில் ரூமுக்கு போயிட்டு நைட்டில் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் சொன்னேன், சார் நீங்கள் குருவி தலையில் பனங்காய வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த ஹீரோ பிச்சு ஒத்துறார் சார், இவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தாலும் ஒரே செகண்ட் அப்படி கண்ணை முடி கேட்டால் அப்படியே எக்ஸ்ப்ரெஷனோட டெலிவரி பண்ணுறாரு, நான் இந்த குருவி தலையில் பனங்காய் இல்லை பாறாங்கல்ல வச்சா கூட தாங்கும் சார், இது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இவர், வேணால் பாருங்கள் எதிர்காலத்தில் இவர் தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகப்போகிறாரு, அடுத்த ரஜினி இவர் தான் வேணால் எழுதி வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த படம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து நான் உண்மையிலே சொல்ல போனால் விஜய்க்கு ஒரு பிஆர்ஓ மாதிரி தான் இருந்தேன். யாரை கேட்டாலும் அந்த விஜயை தயவுசெய்து கமிட் பண்ணுங்க, ஒரு பெரிய ஸ்டாராக வருவார், அவர்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது, அவ்வளோ பொட்டான்ஷியலிட்டி உள்ள ஒரு தனி தலை சிறந்த ஒரு நடிகராக வருவார், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா திறமைகளும் உள்ளடக்கி ஒரு தலை சிறந்த நடிகருங்க, டான்ஸ் ஆட தெரியுது, ஃபைட் பண்ண தெரியுது, டைலாக் மெமரி, டப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு வருவார், அரை மணி நேரம் ஒரு 2 ரீல் 3 ரீல் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார், மொத்தத்திலே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் டப் பண்ணியிருப்பார், மொத்த படத்தையும் முடிச்சிட்டார். ஒரு தடவை தான் அந்த டைலாக்கை கேட்குறது, அப்சர்வ் பண்ணுறது, கண்ணை மூட்டு பேசுறது, கரெக்டாக பேசுகிறது, லிப்ஸிங்கும் ஆகட்டும் டைலாக் ஆகட்டும் பர்ஃபெக்டாக பேசுவார், எந்த தப்பும் பண்ண மாட்டார். நான் அவ்வளோ திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டையும் அசிஸ்டன்ட் கேரியர்லேருந்து நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட்டு விஜய் தான் பார்த்தேன், அவ்வளோ தலை சிறந்த ஒரு நடிகர் அவர். அதனால் அவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டாராக ஆனாலும் எந்த ஆச்சரியம் கிடையாது, அவ்வளோ தகுதி உள்ளவர் தான், அவருடைய திறமைக்கு ஏற்ற போல தான் அவர் அடைஞ்சிருக்காரு. அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸான படம், ஏன்னா ஒரு பக்கம் என்னை விட வயதில் குறைந்த, நான் பார்க்க சினிமாவுக்கு வந்த விஜய் சங்கீதா போன்ற இளைஞர்களோட எங்கள் கூட ஒர்க் பண்ண படம், நான் ரசிகனாக இருந்து ரசித்த நாகேஷ் சார், நம்பியார் சார், விஜயகுமாரி அம்மா, சுகுமாரி அம்மா, அந்த மாதிரியான ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பக்கம், இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டுகளோடு ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு டைரக்டராக, ஒரு டைரக்டருக்கு இவ்வளவு மரியாதையான்றது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ஏன் ஏஜ் குரூப் ஹீரோஸ், அப்போ முரளியாகட்டும் ஆனந்த் பாபுல என்னுடைய நண்பர்கள், புதுவசந்தம் படத்தில் பண்ணும்போது, அடுத்த படம் பெரும்புள்ளி பாபு வந்து எனக்கு நண்பர், நீ நான் தான் பேசிக்குவோம், அப்புறம் ஆனந்த் பாபு வச்சா மறுபடியும் நான் பேசுகிறேன் எல்லாம் பண்ணேன், கோகுலத்தில் அர்ஜுன் வச்சு பண்ணேன், ஜெயராம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் தமிழில் கோகுலம் படத்தில், ஸோ புதிய மன்னர்கள் அது மாதிரி விக்ரம் கிரம் எல்லாமே, ஸோ எல்லாம் என் ஏஜ் குரூப்பு. ஃபஸ்ட்டு டைம் என்னோட யங்ஸ்டர்ஸு, சீனியர் ஆர்டிஸ்ட்டு, நான் ரசித்த நாகேஷ் சார், நம்பியார் சார்லாம் அவங்க எனக்கு கொடுத்த மரியாதையை டைரக்டராக நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணது, நம்ம என்ன நான் பெட்டராக பண்ணுறாங்கன்னு என்னோட ஊரோடையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்குவார்.
நீ தயங்காமல் சொல்லு, நீ உனக்கு பிடிக்கலன்னா உண்மை எத்தனை வேணாலும் கேளு, நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப ஒரு டெடிகேஷன்னா அந்த மாதிரி டெடிகேஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த படம் அந்த மாதிரி படம் ஷூட்டிங் ஆரம்பித்ததும் தெரில, போனதும் தெரில. செப்டம்பர் 10ஆம் தேதி வாக்கில் ஆரம்பித்த படம், கிட்டத்தட்ட ஜனவரி இடையில ஒரு பெரிய கேப் இருந்தது. விஜய் வந்து மாண்புமிகு மாணவன் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டார். அந்த செப்டம்பரில் ஒரு 25 நாள் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நாகர்கோவிலில் பண்ணோம். அப்புறம் ஒரு 10 நாள் வந்து ஊட்டி, பெங்களூர், வேலூர், அலபேட்டில், ஊட்டி அப்படிலாம் ஒரு சாங் எடுத்தோம், 3 சாங் எடுத்தோம். அப்புறம் டிசம்பரில் ஒரு 15 நாள், மொத்தமே வந்து ஒரு 45 நாள் தான் அந்த படம் ஷூட் பண்ணியிருப்பேன். பூவே அவனுக்கு மொத்த படம் ஆரம்பிச்சதும் தெரில, போனதும் தெரில. ஜனவரி 1st வீக்லலாம் மொத்த படம் முடிஞ்சு போச்சு. ஜனவரி பொங்கல் நேரத்தில் 3 நாள் ஹாலிடேஸை விட்டுட்டு ரீ ரிகார்டிங் டப்பிங்லாம் முடிச்சுட்டு ஜனவரி 20ஆம் தேதி வாக்கிலலாம் ஃபஸ்ட் காப்பி ரெடி. அப்போ தான் எப்போ ரிலீஸ் பண்ணுறது என்னென்னு தெரியாமல் கடைசியில் பிப்ரவரி 16 ரிலீஸ் பண்ணுவேன்லேருந்து 1 மாதம். ஏன்னா அப்போ உள்ள தேடித்தா ரிலீஸ் ஆகி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிருந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு 4 வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணுவோம்ட்டு பிப்ரவரி 16. இது ஜனவரி 15 உள்ள தேடித்தா ரிலீஸ் ஆச்சு, அது பிப்ரவரி 16 ரிலீஸ் பண்ணோம்.